வணக்கம். என்னோடய பேர் ரமேஷ். திருவண்ணாமலையிலேருந்து வரேன். இந்த வகுப்பில் நிறைய பேர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், இல்லை வெளியில் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு வாங்க. எனக்கு இப்போ இந்த ரெண்டு நாளாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் நேற்றே வந்து நான் அந்த அனுபவத்தை சொல்லணும்னு நினச்சேன். நேற்று ஐயா ஒரு கேள்வி கேட்டார், இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை தொலைச்சிட்டா அவன் மனநிலைமை எப்படி இருக்கும், என்ன யோசிப்பான்னு. நிஜமாகவே தொலைச்சிருந்தேன் நான் நேற்றுக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னோடய பாக்கெட்டில் வந்து பைசா வச்சுருந்தேன், 500 ரூபீஸு. அது இதே மாதிரி கர்ச்சிஃப் எடுக்கும்போது நான் தொலைச்சிட்டேன். அந்த ஒரு வாரம் எனக்கு தூக்கம் இல்லைச்சா, இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, அது எப்படி பயன்படுத்தியிருக்கலாம், நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்றுக்கு அதே மாதிரி 100 ரூபா தொலைச்சிட்டேன், அதே கர்ச்சிஃப் எடுக்க தொலைச்சிட்டேன். எனக்கு தெரியல, ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் வருந்தது. நம்ம ஏன் அது பின்னாடியே போயிட்டுருக்கு, சரி அது நடந்துருச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். சரி, கீழே போனப்போ பிரேக் அப்போ வனஜா மேடம் கிட்டே இந்த மாதிரி நான் 100 ரூபா தொலைச்சிட்டேன், யாராவது கொடுத்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி திங்கே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ரூம்மேட் மட்டும் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தா தானாகவே என் கையில் வருது. நிஜமாகவே எனக்கு தெரியல, நான் அதை பற்றி ஒன்றுமே பண்ணலை, பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். பார்த்தா இன்றைக்கி என் கையில் என்கிட்ட பாருங்கள், 8 வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் அதே மாதிரி நேற்று ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ நம்ம போய் படுக்கிறோம், இப்போ செயல் இருக்குன்னா செயல் பண்ணிடலாம், நம்ம செயலுக்கான முயற்சி பண்ணிடுவோம். நம்ம மனசை உள்ள எதையும் நீங்கள் இப்போ பண்ணவே வேண்டாம். ஆனால் நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு செயல் எதுவுமே இல்லை. நான் கேட்டேன், அப்படியே என்ன ஓடிட்டே இருக்குது, அந்த ஞானம் பற்றின ப்ரோக்ராம் பற்றின என்ன ஓடிட்டே இருக்குது. இன்னொரு சைடு வந்து நான் தூங்கணுன்ற எண்ணமும் ஓடுது, ஆனால் என்னால் தூங்க முடியலன்னு சொன்னேன். புதுசாக வர எல்லாருக்கும் இருக்கிறத, புது இடத்துக்கு வந்தால் தூக்கம் வரும். எனக்கு அப்படி இருந்தது ரெண்டு நாளாக எனக்கு தூக்கமே இல்லை. அப்புறம் சரி, நேற்றுக்கு வந்து நான் நைட்டு ஐயாட்ட கேட்டேன், தூக்கத்தையும் நீ கவனிக்காத, உன் எண்ணத்தையும் கவனிக்காத, ரெண்டும் வந்தால் வருது வரட்டி போ போ அப்படி விட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிவிடுங்கன்னு சொன்னாங்க. நான் நேற்று போய் படுத்தேன், கொஞ்சம் நேரம் எனக்கு அதே வந்துச்சு, எப்பயும் வர பழக்கம் வந்தது. நான் கவனி, சரி ஓகே எல்லாமே நல்லது, ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக எல்லோரும் சொல்லுவாங்க நான் தூங்கவே இல்லைன்னு. ஒரு டைமில் உங்கள் எனர்ஜியை லாஸ் ஆகி கண்டிப்பாக தூங்கிட்டுருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் தூங்கியிருப்பீங்க. காலைல எழுந்திரும்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் எழுந்திருப்போம். எனக்கு வந்து கொஞ்ச நேரம் நடந்தது, நான் எப்போ தூங்கினேன் தெரியல, நல்லா தூங்கினேன். காலைல 5 o'clock இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சேன். எனக்கு இங்கே கிடச்சிருச்சு, இப்படியே நடக்குது. ஏன் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இது கிடச்சிருச்சு, ஒரு பிரமாதம் ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல, அப்படியே நார்மல் லைஃப்பில் அப்படியே போகுது. இதுதான் இங்கே எளிமையாக இருக்கிற விஷயம். நன்றி.